ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அல்ல, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் 2 சீசன் 4ல பார்த்தீங்கன்னா புது கான்செப்டாக தான் வந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி அண்ட் பிஜிஎம்ல ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீக் மிஷினோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் ஒன் மிஷினையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ இதை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த சி டூ எஸ் ஃபோர்க்கான கான்செப்டை பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்டாக எடுத்து வந்திருக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் ஃப்ராகன் பார்த்தா கொடுப்பாங்க, அதாவது தான் சில்வரில் இருக்க காயின் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சீசன் டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000, ஏஸ் மாஸ்டர், ஏஸ் டாமினேட்டரில் 1000, கான்குரர் போனால் 1200 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில்வருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை எங்கே போகிறோம் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஷாப் பண்ணிட்டு இங்கே ரெடியும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சில்வரும் அப்புறம் அந்த சீசன் டோக்கனும் யூஸ் பண்ண மாதிரி பார்த்தினா ரெண்டு ஷாப் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீசன் டோக்கன் யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீசன் டோக்கனை பார்த்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்வர் ஃப்ராகரன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தப்புனா, ஏன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ராகரன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா சில்வர் தான் வேணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டோக்கன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீசன் டோக்கன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு சில்வர் எடுக்க முடியும், ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதாவது 1000 வாட்டினா உங்களால் பார்த்தீங்கன்னா 2000 சில்வர் ஃப்ராகரன் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். லிமிடேஷனோட தான் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 தான் பார்த்தீங்கன்னா நீ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய பேசிக்கான ரிவார்டு மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்களா இந்த ரிவார்டு மட்டும் இல்லாமல் நம்ம சில்வர் ஃப்ராகரன் ஷாப்பில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ செலக்ட் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்க சீசன் டோக்கன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வராமலாம் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கான மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்காத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதையே பார்த்தீங்கன்னா ஒரு யூசி லெவல் எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் இந்த சில்வரையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு ஆட் பண்ணி ஏதோ புதுசாக மட்டும் ட்ரை பண்ணாமல் மட்டும் புரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு புது சேஞ்சஸாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பார்த்துருந்தவங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ராயல் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம வீக் மிஷினாக இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வை பண்ணி ஆடும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சர்வை பண்ணுறோமோ, ஸோ எவ்வளோ வந்து நம்ம கேமில் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 நிமிஷம், 200 நிமிஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி 75 RP பார்த்தீங்கன்னா நம்ம தருவாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா இதிலே எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாத்தையுமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா வீக் மிஷினை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீக்கில் ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆர்பி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எலிட் பாஸ் போடலனா அதுக்கு ஒரு தனி கால்குலேஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா எலிட் பாஸ் போட்டிங்கன்னா ஒரு தனி கால்குலேஷன், இதே பார்த்தீங்கன்னா இசட் கார்டு எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எலிட் பாஸும் போட்டேன், அண்ட் அதே போல் இசட் கார்டு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1725 RP பாயிண்ட்ஸும் காட்டுது. ஸோ மொத்தமாக நான் எல்லாத்தையும் முடித்தாலும் எனக்கு 1725 RP பாய்ஸ் தான் தருவாங்க. ஸோ அது கால்குலேஷன் பண்ணிங்கன்னா எனக்கு 17 RP பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா வீக்லேயுமே இந்த 4 வீக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 1725 RP பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ஒரு வீக்குக்கும். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா 17 இன்க்ரீஸ் பண்ணி நான் ஆர்பி 50 அசால்ட்டாக போயிடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எலைட் பாஸ் போடாதவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 RP பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு தராங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 4 வீக்குமே பார்த்தீங்கன்னா 800 பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணனா அவங்களால பார்த்தீங்கன்னா 32 போக முடியும். ஸோ அதுக்கு மேலே போனோம்னா அவங்க வந்து டெய்லி மிஷினாக கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் போக முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்துருக்காங்க. ஓகே, ஓரளவு பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிடணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக் ஒன் மிஷினை பற்றி பார்த்தலாம். வீக் டூ மிஷினை பற்றி நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு வீக் ஒன் மிஷினை பற்றி பார்த்தலாம், ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிடுச்சு. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக் ஒன்னோட பார்த்தீங்கன்னா முடிச்ச வீடியோவை ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடணுக்கான மிஷின் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எலைட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, எலைட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வின் எ கிளாசிக் மேட்ச் ஒன் டைம் வாயில் வேரிங்க மிலிட்டரி வேஸ்ட் லெவல் 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 3 வெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாசிக் மோட் பார்த்தீங்கன்னா வின் பண்ண ஒரு வாட்டி, ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு மிஷின். ரெண்டாவது மிஷின் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் 1000 ஹெல்த்தின் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிளாசிக் மோட்ல பார்த்தீங்கன்னா 1000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணாத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேண்டேஜ் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ஜூஸ் கேனு பெயின் கிளர் இதெல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணினாலே போதும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எலைட் பாஸ் போடாதவங்களான மிஷின் தான் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீக் ஒன் ஒன்லி ஃபார் எவ்ரி 100 மினிட்ஸ்
ஸ்பெண்ட் இன் மேட்சஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மிஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிள்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் நான் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 நிமிஷம் சர்வை பண்ணினா உங்களுக்கு வந்து 75 RP பாய்ஸ் தருவாங்களே, அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டு மிஷினிலே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஒன் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேட்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 75 RP பாய்ஸ் கொடுத்துருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டி பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணி பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேட்சஸ்லாம் உங்களுக்கு 75 RP பாய்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வாட்டி கிட்ட தருவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த மெத்தட் வேறு, இப்போ கொடுக்குற மெத்தட் வேறு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுப்பாங்க, இப்போ மிஷினில் கூட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபினிஷ் 12 எனிமீஸ் வித் SMGs மிலிட்ரி பேஸ் இராங்கல் இன் கிளாசி மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசி மோடில் இராங்கல் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பேஸ்ன்ற பிளேஸில் இறங்கி SMG கன் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ SMG கன்னா UMP யூஸ் தான், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 12 எனிமி பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்ட்னா இதுமாரி பார்த்தீங்கன்னா அதாவது மிலிட்ரி பேஸில் உங்கள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே வந்து மிலிட்ரி பேஸில் வந்து கில் அடிச்சார்னா ஸோ அவர் அடிக்கிற கில்லோ நீங்கள் அடிக்கிற கில்லோ பார்த்தீங்கன்னா சேர்ந்தே பார்த்தீங்கன்னா இன்க்ரீ அதாவது சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆகி இந்த மிஷினை பார்த்தா சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட். இதே போல தான் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா ரீமாஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போனஸ் கம்ப்ளீட் 7 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசி மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க கிளாசி மோடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போனஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் போனஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா அதாவது எலைட் பாஸ்போர்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு கூட்டிட்டு போய் முடிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அதாவது எலைட் பாஸ்போர்ட் ஒரு ஃப்ரெண்டு கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 RP எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ரெண்டு பேர் கூட்டு போனீங்கன்னா 75 RP ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே 3 பேர் கூட்டணும்னா 60 RP பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எலைட் பாஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தா போனஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி மைன்ஸ் தருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட கான்செப்ட்டு. அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா டீம் பூஸ்ட் இன் கிளாசி மோட் பிக்கப் த ஃப்ளார் கன் 6 மேட்சஸ் அஸ் அ ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசி மோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்சில் 6 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளார் கனை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. டீம் பூஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தால் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் டீமில் இருக்காங்களே ஸோ அவங்க ஃப்ளார் கன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட கான்செப்ட்டு. இதாக பார்த்தீங்கன்னா டீம் பூஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா டிஃபீட் த பாஸ் 1 டைம் வித் ஸ்பைடர்மேன் இன் கிளாசி மோட் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளாசி மோட்ல பார்த்தீங்கன்னா இறங்கல் மேப்ல வீக் மேப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி போயின் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கல் போட்டு நீங்கள் போனீங்கன்னா இறங்கல் மேப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட ஈவெண்ட்டை கொடுத்து நீங்கள் உள்ள போனீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோ பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்தா சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் வந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த பாஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணினாலே போதும் ஒரு வாட்டி இந்த மிஷின் பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் 20 எனிமீஸ் வித் M416 இன் கிளாசி மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா கிளாசி மோட்ல பார்த்தீங்கன்னா M416 கன் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 எனிமி பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் மிஷின் பார்க்க போயிடலாம். ஃபினிஷ் 5 எனிமீஸ் வித் பிஸ்டல் இன் எனி மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா எனி மோட்ல பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அரினா போர் கூட பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பிஸ்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 எனிமி பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் த ரீகால் டவர் 3 டைம்ஸ் இன் கிளாசி மோட் ஆஃப்டர் மேத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா கிளாசி மோட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த ஸ்பைடர்மேன் மோட்ல பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் யாராவது பார்த்தீங்கன்னா டை ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரீகால்ன்ற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீம்மேட் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணினாலே போதும். அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா 3 வாட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 3 வாட்டி பண்ணிட்டாலே போதும் இந்த மிஷினே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் 100 எனிமீஸ் வித் த ஆக் கெயின் அரினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரினாவில் பார்த்தீங்கன்னா ஆக் கன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 எனிமி பார்த்தீங்கன்னா கில் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் ஏ போஸ்ட் இன் மூமெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் பார்த்தா மேக் பண்ணணும். இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இதை பற்றி, வேணும் நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இருக்கும். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீக் 1 மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சதில்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். வீடியோவில் தான் வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வாடி எடுத்து வந்துக்கூடிய இந்த புது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறேங்க. ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தா வியூஸ் போக மாட்டேங்குது, அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதான் கைஸ் சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோவில் தான் வீடியோவை முடிச்சிடலாம்.